anything older than I am older. But rendu kedatha ore swarama irukkalam but especially the payana swara saveri kesa shajjam shudharasharam uttamadhimam uttarakantaram uttamadhimam pombal gaan nisharam swarjam varma sarai ரிஷபம் வந்து சுத்த ரிஷபம்னா கூட அது வந்து ஏக சுத்த ரிஷபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ரீ வந்து சுத்த ரிஷபமா அது பண்ண கூட சரதி ம பதபமா பதபம பதபரி மகரி பாரமரி மகரி சரி கரி சரி அதே மாதிரி தான் த சேம் திங் அப்படியே சுத்தாட் ஏக சுத்தி தெய்வம் வீணையில வாசிக்கும் போது நல்லா இந்த அந்த பாலியை தா வாசிக்கலாம் போக மாட்டான் அது வந்து ஏக சுத்த ரிஷபம் ரொம்ப ரொம்ப ஓல்டர் ரொம்ப பாவபூர்வமானதான் பாவம் இந்த சென்ஸ் வந்து சுந்தாரமானதான் ஏன்னா அது வந்து நிறைய ஸ்லோகம்லாம் பாடுறது சாதகம் ரொம்ப சாவேரி வந்து ரொம்ப அந்த காலத்துல ஸ்லோகம் இருக்கிறதுக்கு சாவேரி ரொம்ப அதா இருக்கும்பா நிறைய அதே மாதிரி மெயினா சொல்ல போறதா இருந்தா வந்து அந்த எஸ்பெஷலி தட் அந்த மத்தியமம் இருக்கையா சாவேரி வர்ணத்தோட மூணாவது மகரி பரமா சோ அந்த கம்பிதமா தான் ஸோ இதெல்லாம் வந்து மெனி மெனி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் சாவேரியோட மகாரி நீ தமகரி தமகரி மகாரி சரி இதே பிரயோகம் இன்னொரு ராகத்துக்கு பாருங்க இந்த ராகம் சொல்லும் போது இதே மாதிரி இன்னும் ராகத்துக்கு ஒரு சிற்றசனம் கூட போடணும் தனித மகரி தனித மகரி ஆமா தனிதமகரி நிதமகரி தமகரி மகாரி சரி ஏது சரி ஓகே தனிதமகரி அது என்ன தோடி சாவேரி கிட்டத்தட்ட தனிதமெல்லாம் வரும்போது பதனி பத மதனிதம நிதம தனிதம அந்த காவராட்டா அந்தரகாந்தர வராட்டா இட்ஸ் ஆல்சோ லைக் தோடி இல்லையா பட் இன்னொரு ராகத்துக்கு உண்டு கல்யாணி பாடணும் தனிதமகரி நிதமகரி தமகரி மகாரி சரி இதே பிரயோகம் அது ஸோ சாவேரி தனிதமகரி பட் எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கு பட் ஈவன் தன் சேம் ஃப்ரேஸ் தனிதமகரி நிதமகரி தமகரி மகாரி சரின்றது இதுக்கு உண்டு கல்யாணிக்கு உண்டு பட் ஒவ்வொரு ராகத்துக்கு இந்த ராகத்துக்கு பாடும்போது எவ்வளோ ஒரு 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 நளினமா ஒரு ஃபிலிம்ஸி ஒரு ஃபெதர் டச் அப்படி அந்த ஒரு இதில் வருது இன்னொரு அடி பாடுவோம் தனிதமகரி நிதமகரி சதமகரி சகரி சனித சனித சரி நம பத அதே மாதிரி ரிஷபம் வந்து அதோட அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் ஃபார் சாவேரி இந்த பேர்லயே வந்து இந்த சாவேரி ஷட்ஜமே ரிஷபமா இருக்கான் நான் சொல்ல பெரிய நான் சொல்லும் போது ஷட்ஜமே ரிஷபமா இருக்கும் தான் சாவேரி சாவேரி வர்ணம் ஆரம்பம் எப்படி பாடும் அதிக மாதாண உறவா எல்லாரும் எல்லாருமே பாடுவோம் சரி கரி கரி நிறைய பேர் அப்படிதான் பாடி கேட்டு ஏன் அது எதனால இல்ல அது மாதுவா சரிகாரி தானே போட்டிருக்கா அப்ப அப்படி போட்டு தந்தா அவன் வந்து இது பண்ணிருக்கான் இல்லையா சரிமகாரி தானே போட்டுருவோம் நம்ம இந்த காலத்துல பிரயோகம் உண்டு
அப்படி இல்லை. சரி கரி கரி சாரி கரி காவணம் கொஞ்சம் கம்மி அந்த 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 அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா இப்போ வந்து மேல பாடுவோ பாடுவார். அப்போ அந்த ராகத்தோட அனலைஸ் பார்க்கும்போது இப்போ அந்த காந்தாரம்ன்றது ரொம்ப அழகான ஒரு 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 அந்த ஒரு இயற்கையாக வந்திருக்கு அந்த ராகம். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ராகத்தோட பியூட்டி. அதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 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 ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு ரொம்ப அழகாக வளச அது அனலைஸ் மோர் அண்ட் மோர் தீஸ் ஆர் த நியூன்சஸ் அந்த ராகம் எஸ்பெஷலி. ஸோ தோடி ராகத்தில் வந்து சாவேரி ராகத்தில் பாடும்போது ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒன்றோட ஒரே ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லுவாங்க. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாமம் ஒரு மந்திரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஒரு விஷயம் பாட ஏதாவது உனக்கு வசுதேவ சுத்தம் தெரியல பாடமா சும்மா ஸ்லோகம் பாட நீ ஸ்லோகத்தோட ஆரம்பிப்போம் என்ன வசுதேவ சுத்தம் வசுதேவ சுத்தம் தேவம் கிருஷ்ண கம்சச்சாணூர மர்த்தந்தம் மர்த்தனம் மாதவத மர்த்தனம் மர்த்தனம் மாதவத மன தோடிக்கொண்டு மாதவத மத மகரி கம தமத தமத. ஸோ அந்த மதனி பதனி அந்த பிரம்மம் இதெல்லாம் வரும்போது தோடி ஏன்னா காரணம் சுப்பிரம தீட்சிதரோட சம்பிரதாய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராஜகோபாலை பார்த்தா தோடி வந்து அந்த நிஷாதம் கம்மியாக பாடும். பதனி வத பதனி வ பதனி வ பதனி வத பதனி வத அவ்வளோதான் அவ்வளோ தூக்கி பாடணும். ஆக்சுவலாக பதனி வத ஸ்ரீராஜகோபால ஒரு இது நம்ம சொல்லுவோம் கிடையாது. அதில் பார்த்தோன்னா இந்த 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 மாதிரி ஒரு சட்டன் கேட்க தோடி மாதிரியே இருக்கும் ஸ்ரீராஜ பழைய பாடம் ஏன்னா பிருந்தாமாவோட இதுலாம் வரும்போது ஒரு சிந்தை பாடம் இந்த மாதிரி தான் ஸ்ரீராஜ பாடம். ஸ்ரீ ராஜ ராஜ பாம்பு சட்னு ஒரு தான் இருக்கும் அதான் ஒரு ஒரு மைண்டோட ஒரு உண்மையான சிந்தை அதனால சரி. ஆஞ்சநேய ரகு ரகுராம முன்னாடி ஃபுல்லாக சாகித்யத்தை படிச்சுருவோம். ஆஞ்சநேய ரகுராம தூத ஜனகசுதாதிபோச்சனோல
இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தா எல்லாம் லாலான்னு வரும், அடுத்தது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த அடுத்த சரணம் பரம பயான கசங்கர தீர பிரபலய ஜவயுத பிரபல பிரபலவஜயுத சமீர குமார கரதலா கதஹரண தாக்ஷாயண கபிவர குஷலாசூர சுரநர கிண்ணர நுத குணவார சூரிய கிரகி தபதா சரச கதலி சரச கதலி விபின விஹார சண்ட சிம்ஹா காத லணூரவாரம் விமல மகௌஷதி சைலா நயன விஸ்ருத வீரிய சுபாடால நயன தமீத வீர விபாக்ஷாக்ஷோகவன விமதங்கபன காணனத காணன தஹன விகட முஷ்டி மூர்ச்சித தஷ வதன விகட முஷ்டி மூர்ச்சித தஷ வதன அக்ஷயகுமாரன் சாதரம் அனுதினம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஞ்சனேய ரகுராம தூத கூத தானுபாவ அனுபாவ பாயி பல்லவி பல்லவி இப்போ சாவேரி இப்போ கிரகஸ்வரம்னு சொன்னா எதெல்லாம் கிரகஸ்வரம்னு சொல்லலாம் சாவேரியில எதெல்லாம் கிரகஸ்வரம் சாவேரி இப்போ நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்கும்போது எதெல்லாம் கிரகஸ்வரம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ராமபானம் இருக்கு, ராமபானம் எந்த கிரகஸ்வரம்? ஷட்ஜம் ஒரு கிரகஸ்வரம். ஏல ராம அதே மாதிரி எங்கெல்லாம் பார்த்தா ஷட்ஜம் மோஸ்ட்லி எல்லா பாட்டும் உண்டு, பட் அதை தவிர ரிஷபம்லாம் பார்த்து இந்த ரிஷபம் அதுக்கப்புறம் வேறு தான் பாட்டு சொல்லுவோம். அடுத்தது அது என்ன சொல்லுவோம்? அப்புறமா தான் நம்ம பாடணும். கரி கல கரி காந்தாரத்துல மேல அன்னைக்கு பேசிட்டு யார்ட்டையும் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக புக்கு நோட்டேஷன் சங்கி பிரதர்ஷனி வந்து காலே தான் போடுவோம், கரிகாலத்து போட்டுருவோம் போட்டுருக்கோம் ஷட்ரத்தை போட்டுருக்கா, ஏன்னா அது அப்படிதான் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஒதுக்கி பாடல் கரி கல்ல. ஸோ தாரஸ்தாய் ஷட்ரத்துக்கு மேலே என்னென்ன பாட்டு இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது ஒன்று இது இந்த கரிகாலம். அப்புறம் வந்து காகு வேல்புழு தேராசுரப்படுது கல்யாணிகள், அது வந்து கல்யாணிகள் வந்து அது மேலே தான் இருக்கும். காகு வேல்புழு நீவு நீவு ஆமா நீவு வந்தது துளசி ஜெகஜ ராகம் பாடும் ஒரு கச்சேரியில பாடும்போது ராகம்
இதெல்லாம் வேற எந்த பாசிபிலிட்டிஸ்ல பாடலாம். ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸ்ல ஆரம்பிக்கிறது. ஏன்னா ராகம் கச்சேரியில பாடும்போது ஒரே சுரத்துல ஆரம்பிச்சோம்னு கூடாது. இப்ப செம்மையான சசிமை நிறைய பார்த்தா பஞ்சமத்தையே ஆரம்பிக்கலாம். அது மெயின் பார்த்தா பஞ்சமத்தையே ஆரம்பிச்சோம். பன்னெண்டு பஞ்சமம் சுத்தி வர அந்த கிராமங்கள்லாம் ஈஸியா வந்து பண்ண ஈஸி, வெரி ஈஸி டு ஒரு ராகத்தை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எஸ்டாப்ளிஷ். அதனால அந்த பஞ்சம் எப்பவுமே எல்லா பாட்டும் பார்த்தாலும் மோஸ்ட்லி எல்லாராகவும் பஞ்சம சுற்றி நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. பட் இட் கேன் கிவ் சம் வேரியேஷன் கான்செப்ட். ஒன்று பஞ்சமானு ஒன்று ரிஷபத்தில் இருக்கலாம். ஸோ அதுக்கோசரம் எந்தெந்த பாட்டோட கிரகங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது கிரகஸ்வரம் ஆரம்பிக்கிறது. சரி Whoa.
Bye.
Yeah.
Yeah.
கஷ்டம் அந்த விஷயமா இருக்கிறதுனால சரியா. அடுத்தது அனுபவம்
Thyagaraja.
Yeah.
Ah.
Yeah.